ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல எலிமினேட்டர் சுற்றுல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி குவாலிஃபயர் 2 போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. அந்த போட்டியில அவங்க வந்து சிஎஸ்கே அணி எதிர்கொள்ள இருக்காங்க. இந்த போட்டியில தோல்வி அடைஞ்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டன் கேன் வில்லியம்சன் தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர் முடிவுல 8 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு 163 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கு நோக்கி கலந்திருங்கன டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு துவக்கம் ரொம்பவே சூப்பரா அமைஞ்சிச்சு. அந்த அணியின் துவக்க வீரரான ஷிகர் தவான் 17 ரன்கள் ஆட்டம் இழக்க ஸ்ரேயஸ் ஐயர் 8 ரன்கள் ஆட்டம் இழந்துட்டாரு. சிறப்பாக விளையாடிய மற்றொரு துவக்க வீரரான பிரித்யூஷ் 56 ரன்கள் ஆட்டம் இழக்க அதன் பிறகு வந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சொற்ப ரன்கள் ஆட்டம் இழந்துட்டாங்க. ஒருபுறம் விக்கெட் விழுந்தாலும் கூட ரொம்பவே அதிரடியா விளையாடிய ரிஷப் பண்ட் 21 பால்ல 49 ரன்கள் அடிச்சிருந்தாரு. 3 ஓவருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு வெற்றி பெற 34 ரன்கள் தேவை அப்படின்ற நிலைமையில பாசில் தம்பியோட ஒரே ஓவர்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் இளம் வீரரான ரிஷப் பண்ட் முதல் 4 பந்திலே 20 ரன்கள் அடிச்சிட்டாரு. அதன் பிறகு 21 பால்ல 49 ரன்கள் எடுத்து அவுட் ஆக கடைசி நேரத்துல ஆட்டத்துல பரபரப்பு தொற்றி கொண்டுச்சு. ஒரு ஓவருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு வெற்றிக்கு 5 ரன்கள் தேவைப்பட்ட நிலைமையில 2 பாலுக்கு 2 ரன்கள் அடித்தால் வெற்றி அப்படின்ற நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதன் பிறகு அந்த பால்ல பவுண்டரி அடிச்ச கிமா போல் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 2 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெறவும் வச்சுட்டாரு. இந்த போட்டி முடிந்த பிறகு பேட்டியளித்துள்ள கேன் வில்லியம்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க 20 30 ரன்கள் வந்து குறைவா அடிச்சிட்டோம். ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் அமைக்காதது எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு. அது மட்டும் இல்லாம ஜானி பேர்ஸ்டோ மற்றும் டேவிட் வார்னர் இவங்க 2 பேரோட உதவியாலதான் எங்களோட அணி வந்து பிளே ஆஃப் குள்ள வந்துச்சு. அவங்க 2 பேரும் தற்போது அணியில இல்லாத காரணத்தினாலதான் நாங்க வந்து இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சிருக்கோம். இருந்தாலும் இந்த ஸ்கோரை வச்சு எங்களுடைய பவுலர்கள் ரொம்பவே சூப்பரா பந்து வீசினாங்க. அது மட்டும் இல்லாம டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்டோட ஆட்டம் ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. 3 ஓவருக்கு 34 ரன்கள் தேவை என்ற நிலைமை ஏற்பட்ட போது எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சோம். இருந்தாலும் ரிஷப் பண்டோட அந்த அதிரடியான ஆட்டத்தின் மூலமா அவங்க வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த வெற்றிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தகுதியான அணிதான் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 4 எலிமினேட்டர் சுற்றுல விளையாடி இருக்காங்க. அதுல 2016 ஆண்டு நடந்த ஒரே ஒரு எலிமினேட்டர் சுற்றுல மட்டும்தான் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம அந்த வருஷம் அவங்க கோப்பையும் கைப்பற்றினாங்க. இந்த போட்டியில வெற்றி பெற்றது மூலமா வரும் 10 தேதி இதே விசாகப்பட்டினம் மைதானத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சிஎஸ்கே இந்த 2 அணிகளும் வந்து மோதுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.